மார்னிங் எல்லாரும் எப்படி கேட்டு சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்கழி மாதம் 20 நாள் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுலாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து இப்போ இதுதான் பண்ண போகிறோம். இன்னைக்கு குக்கிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கிங் விளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து கீரை மோர்கீரை தான் பண்ணுறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு நான் பண்ணுறதை உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டுறேன். மோர்கீரை அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன், காரக்கறி மாதிரி பண்ண போகிறேன். இதுக்குமே பார்த்துருப்பேன். நான் இது பண்ணுறதுனால இன்னொரு தடவை நான் போடுறேன், பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இப்போ வந்து காரக்கறி மோர்கீரை தான் பார்க்க போகிறோம். மோர்கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் விட்டு தான் பண்ண போகிறேன். கீரையை வந்து நல்லா வேக வச்சு அரைச்சிக்கப்புறம் போகணும்னா நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பருப்பு தேவையில்லை, இந்த மோர்கீரைக்கு பருப்பு தேவையில்லை. கூட்டெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி பருப்பு இல்லாதக்கு மோர் விட்டு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரக்கறிக்கு வெத்தை மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு, சாதம் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தேங்காய் இருக்குது, தேங்காய் வந்து நல்லா ஒரு ஆரம்பி திரும்பி வச்சுருக்கேன். தொலைச்சிட்டு பண்ண போகிறப்ப நம்ம ஒன்று ஒன்றா எப்படி பார்க்கலாம். Thank you.
பொன்னையப்பா, சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சுவாமி இல்லாதவரு சரணம் இல்லை. இப்போ நம்ம வந்து குக்கிங்க்கு வரலாம். கீரை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இந்த கல்ச்சட்டில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக இப்போ உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருவோம். நம்ம கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன் நான். இது அப்படியே வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம கீரைக்கு தேவையானது வறுத்துட்டு விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். சும்மா கொஞ்சமாக போகிறோம் வறுக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா வத்தல், பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய் வந்து காஞ்சாச்சு. உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு.
மிளகா வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இதனால் சவக்காய் வறுத்துருவோம். கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கிறேன். இது நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் இதோட கூட தேங்காயும் வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடணும். அரைச்சிட்டு அப்புறமா இந்த கீரை ஆனதுக்கப்புறம் கீரையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது வந்து செவந்தாச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறிட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சிவப்பாக இருக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து அதில் நம்ம அந்த காரக்கறிக்கு தேவையானதை போட்டுருவோம். கீரை வந்து வெந்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறிட்டு இதுவும் அதில் கூட சேர்த்து அரைச்சிக்கிறோம். காரக்கறிக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். அதுக்கு தாளிச்சிடுவோம். கடுகு, கடுகு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுப்போம். பருப்பில் நல்லா சந்திச்சு இப்போ நான் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, காரப்பொடி தான் போடுறேன் நான். அது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து இந்த இதையும் போட்டுருவோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த கொஞ்சம் இதை நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. அதை எல்லாமா சேரும், மிளகா பொடி இதெல்லாமா அதில். இப்போ இதை போட்டுட்டு நல்லா இலக்கி விட்டுருவோம். அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிக்கும். சிம்மிலே வச்சு விட்டால் போதும், அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மோர்கீரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு இந்த காரக்கறியும். சின்னதாக வச்சுருவோம் நம்ம. மேலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க. நல்லா அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிக்கும். விட்டுட்டு கொஞ்சம் இலக்கி விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். இந்த பக்கம் கீரை வந்து அரைச்சுன்னா அரைச்சிடுவோம். அது பாருங்கள், நான் இதை ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. தேங்காய் இதெல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம இந்த கீரையும் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். நல்லா சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறமா அரைக்கணும். இது வந்து ஜாஸ்தி நைஸ் ஆகக்கூடாது. கீரையும் போட்டு சும்மா ஒரு சுற்றி சுற்றினா போதும். இப்போ இதை ஆறிட்டு அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து அதில் போட்டுட்டு நான் கொதிக்க விட்டுக்கிறேன். சும்மா ஒரு சுற்றி சுற்றினா போதும். ஃபஸ்ட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையை ஒரு சுற்றி சுற்றினா போதும். ரொம்ப நைஸும் ஆகக்கூடாது, கீரையும் தெரியக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் வந்து பருப்பு போட போகிறதில்லை. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மோர் மட்டும் விட்டுட்டு உப்பு எல்லாம் போட்டு போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு தேவையானது கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை போக. அதுக்கப்புறமா நீங்கள் மோரை விட்டுட்டு அது ஒரு கொதி வரும்போது இறக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டுக்கிறேன். சிம்மிலே வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு ஆகிட்டுருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், கறியும் வந்து இப்படி ஃப்ரை ஆகிட்டே இருக்குது.
இடக்கடைக்கு அதையும் அப்படியே இலக்கி இலக்கி விட்டுருங்க. இல்லைனா அடையில் அப்படியே ஒரு சைடு மட்டும் உட்காந்துருக்கோம், மேலெல்லாம் ஃப்ரை ஆகாது, அடியில் மட்டும் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டுருக்கோம். தேவையான உப்பெல்லாம் நம்ம போட்டுடுவோம். உப்பு வந்து போட்டிருக்கேன் நான், எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு கலரி விட்டுருங்க. இது நல்லா அது ஒரே ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மோர் விட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சாச்சு. இது வந்து நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோரை விட்டு விட்டுடலாம். தயிர் வந்து நான் நல்லா அப்படியே சிலுப்பி வச்சுருக்கேன். இப்போ எதுவும் சேர்ந்து நான் அதை கொதிக்கக்கூடாது, அப்படின்னு உரைச்சி வரணும் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம், தாளிக்கணும் அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து கறியும் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு, இலக்கி விட்டுடுவோம். அதை ஆஃப் பண்ணியாச்சு நான். இதுக்கு தேவையானதை நம்ம தாளிச்சிடுவோம். மோர் கீரைக்கு தேவையானதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் தாளிக்கணும், பெருங்காயம். எண்ணெய் வந்து காஞ்சாச்சு, நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். மிளகாய் வத்தல் வந்து ஒன்றே ஒன்று ரெண்டாக கிள்ளே போட்டிருக்கேன். இந்த கறியை இறக்கி வச்சுருவோம். கறி பாருங்கள் ஆயாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுருவோம். இவ்வளோதான் வடித்தாச்சு, இதில் விட்டுடலாம். அதை அவ்வளோதான் நம்மளோட மூர்க்கீரை வந்து அடுத்து அப்படின்னு உரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணலாம். அதை பாருங்கள் எப்படி வந்தாச்சு. இப்படி கொதிக்கக்கூடாது, நிறச்சி அப்படியே வரும்போது ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான். பாருங்கள் நம்மளோட கீரை மோர்க்கீரையும் இதுவும் ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு லைக் எப்படி இருக்கும் லைக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.